மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் ஐபிஎல் தர்பார், பவர் பை ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ். நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் ஐபிஎல் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் எனக்கு வந்து என்ன ராசின்னு தெரில. நான் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறனோ கரெக்டாக அந்த டீம் தோத்துறாங்க, அதுக்கு ஆப்போசிட் டீம் தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னு தெரில. ஸோ அதான் எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐபிஎல் போயிட்டே இருக்கு. நீங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த மேட்சாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு நடக்க போகிற மேட்சாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் டீட்டெயிலிங்காக பேசுகிறதுக்காக நம்ம கூட நடந்திருக்கிறாங்க திரு தீபக் சார் அவர்கள். வெல்கம் சார். ஹாய் மேம், வெல்கம் டு த ஷோ. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மக்களுக்கான கேள்வியை மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேயர்களே, உங்களுக்கான கேள்வி இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றில் சென்னை அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் அப்படிங்கிறதுனால சென்னையிலேருந்தே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு போட்டாச்சு. சப்போஸ் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரியான பதிலை சொல்லுங்கள். ஹேண்ட்போ வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சார், நேற்றைய மேட்ச் வந்து அப்படியே சீட்டோட நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரெண்டு பக்கமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. அண்ட் மும்பை வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மேட்ச் பற்றி பேசிடலாம். கேகேஆர் வர்சஸ் மும்பை எப்படி இருந்தது? சூப்பர் மேட்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது ரைட் ஃப்ரம் டாஸ், அவங்களோட ஹோம் க்ரௌண்ட் அப்படின்னும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பூஸ்டப்பில் தான் இருந்தது. ரோஹித் விளாட்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக் தான் அது. மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு ஹாஃப் அனவருக்கு முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது, டியூ டு சம் ரீசன்ஸ் அவரால் ஹெல்த் இஷ்யூஸ்னால விளையாட முடியல. கேப்டன்ஸ் யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு ஷாக்கிங் ஃபேக்டராக சூரியகுமார் யாதவ் அவர் டீமை லீட் பண்ணார். பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸஸ் அதுக்கு முன்னாடி. ஆறு மேட்ச்சில் நாலு மேட்ச் கிட்டத்தட்ட ஜீரோ. ஃபர்ஸ்ட் பாலில் கோல்டன் டக் அவுட் ஆனவர் தான் சூரியகுமார் யாதவ். மேசிவ் ஹிட்ஸ்லாம் பண்ணி பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாலும் மூணு ஒன்டே இன்டர்நேஷனல் அண்டு த்ரீ ஐபிஎல் சேர்த்து ஆறில் நாலு ஜீரோன்றது இது வரைக்கும் யாரும் பண்ணாத ரெக்கார்டு அது. அதை பண்ணவங்களுக்கு கேப்டன்சியை தூக்கி வச்சுக்கோப்பா, நீ டீமை லீட் பண்ணும் போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை அவர் மேலே திணிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவர் மேலே ப்ரெஷர்ன்றதை தாண்டி ஓகே இதை பண்ணாலும் நம்ம மேலே நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வின் பண்ணுன்ற கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு சூரியகுமாருக்கு இருந்திருக்கும். அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங்காக இருந்தது. பழையபடி பேக் டு ஃபார்ம், மும்பை எப்படி பேக் டு ஃபார்மோ அதேமாதிரி சூரியகுமாரும் பேக் டு ஃபார்ம், ஸ்கை இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் அவரும் விளையாடினார். ஓகே. ஸோ நேற்று வந்து கேகேஆரோட பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டீமே நம்ம சலச்ச டீமாக சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சீசனில் ரொம்ப பெஸ்ட்டாக விளையாண்டுட்டுருக்காங்க. எஸ்பெஷலாக நேற்று வந்து இரண்டாவது வீரராக இந்த ஐபிஎல் சீசனில் 100 அடிச்சிருக்கிறாரு வெங்கடேஷ். ஸோ அவருடைய மேட்ச் எப்படி இருந்தது சார்? அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ இப்போ டாஸ் வின் பண்ணோடனே இவங்க வந்து சேசிங் எடுத்தாங்க மும்பை. இவரோட கேப்டன் நிதிஷ் கிட்டே கேட்கும்போது நாங்கள் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் கேப்டன் கிட்ட இருந்தது. ஸோ எப்படி இந்த மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் டீம்னு சொல்லி. வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் ஃபோர்ஸ் வந்து 5-4 தான் அடிச்சிருக்காரு, பட் 6-9 அடிச்சிருக்காரு. சுற்றி சுற்றி காட்டிருக்காரு இதான்ப்பா கிரவுண்டு அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் அடிச்சு ஆடி இடி மாதிரி உண்டிருக்கு எல்லாமே. பியூட்டிஃபுல் கேம்ங்க. நேற்று அடித்த அடிலாம் வந்து ஒரு 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 கிளீன் ஹிட்ஸும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அடித்தா இது பால் வெளில அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் தெரிஞ்சது வெங்கடேஷ் கிட்ட. பட் அவர் ஒத்தரே விளாடின மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 60% விளையாடவே, எஸ் ஒரு 60-65% ஆஃப் த ரன்ஸ் அவர் மட்டுமே அடித்த மாதிரி இருந்தது. என்டையர் டீமை பேக் போனில் கூட்டிட்டு போய் வின் பண்ணுறாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகே. ஆனால் அவருக்கு ஆப்போசிட்ல சப்போஸ் யாராவது நின்று விளையாண்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், 100% இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து பியூர் பேட்டிங் விக்கெட்டுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு வெளிலேருந்து. மும்பையே வந்து சேஸ் பண்றது 220 அடிச்சாலும் நான் சேஸ் பண்ணுவேன்ற ஒரு தைரியத்துக்கு தான் அவங்க எடுத்தாங்க. அண்ட் இவர் பேட்டிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 175 அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கோர். இதை சேஸ் பண்ணி அவங்க 17.4 அடிச்சிருக்காங்க மும்பை. அப்போ சம்வேர் இன்னும் ஒரு 20 பால் ஒரு 15 பால் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு அதே வாய்ப்பு கொடுத்து இன்னொருத்தர் யாரும் நின்றுந்தாங்கன்னா 200-220+ இஸ் அ ஈஸி ஸ்கோர். ஓகே. ஸோ மும்பையோட பவுலிங் எந்த லெவலில் இருந்தது? நேற்று யாரையுமே அடிக்க விடல. வெங்கடேஷ் தாண்டி மற்ற எல்லாருமே வந்து ஒரு டபுள் டிஜிட்லேயுமே ரொம்ப கம்மியாக 30 அதுக்குள்ளேயே வந்து எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பவுலிங் பற்றி சொல்லுங்கள். ஹிருத்திக் நல்லாவே படு போட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டுறாரு. அண்ட் ஒரு 8 ரன்ஸ் ஆவரேஜில் போடுற ஒரு எக்கானமி இஸ் அ வெரி டீசென்ட் எக்கானமி. அதே போல் நமக்கு சாம்பியனாக இன்னைக்கு தேதிக்கு தேர்ந்தெடுத்துருக்காரு பியூஷ் சாவ்லா. வண்டர்ஃபுல் போலிங், ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதாங்க. நான் ஒரு இந்தியா காடும்போதெல்லாம் அவர் வந்து ஒரு ஃபன் ஃபேக்டராக ஒரு மீம்ஸ் போடுற மாதிரி ஒரு பிளேயராக இருந்தார். பட் இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது. எக்கானமி பார்த்தீங்கன்னா 5.75 இன் ஐபிஎல் பை ஸ்பின்னர், பெரிய விஷயம். அதுவும் அவ்வளோ பெரிய டீம் அங்கே கடப்பாற மாதிரி அடிக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட இவ்வளோ நல்லா போட்டு 19 ரன்னு தான் போட்டு ஒரு அழகான ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காருன்னு போது நிஜமாவே இட்ஸ் அ பிரில்லியன்ட் போலிங் ஃப்ரம் பியூஷ் சார். அண்ட் நம்மளோட ஸ்டார் அங்கே இறங்கியிருக்காரு நேற்று, தலைவர், பெரிய தலைவரோட பையன், 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து நியூ பால் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மேலும் மேலும் ப்ரெஷரை பில்ட் பண்ணக்கூடாது. டெபு அப்படின்னும் போது ஒரு ஃபாஸ்ட் போலர் அப்படின்னா தைரியமாக கொடுத்துடணும். ஸோ கரெக்டான டிசிஷன் எடுத்தாராங்க. ஏன்னா ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் போடணும்போது 6 ஓவர் ஃபீல்டிங்லாம் அந்த மைண்டில் தான் ஓடிட்டுருக்கும், போலிங் போடும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக போட்டார். அஃப்கோர்ஸ் ஸ்பேஸ் வந்து 130 மேலே இல்லை, சின்ன பையன் அப்போ தான் வளர்ந்து வராரு. பட் லைன் அண்ட் லென்த் நீட்டாக இருந்தது. 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, மேபி அது சென்சிபிள் டிசிஷனாகவும் இருக்கலாம். ஏன்னா 3rd and 4th ஓவர் கொடுத்து ரன் பெருசாக போயிருந்தால் ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நல்ல டிசிஷன் தான் சூரியகுமார். டீம் டிசிஷன் நல்லா தான் இருந்தது.
ஸோ அர்ஜுனுக்கு நம்ம தலைவர் மாதிரி இவரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றத வெயிட்டிங். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து மும்பை உள்ளே இறங்குறாங்க. போன தடவை வந்து இந்த சீசன்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி மூணு மேட்ச் கிட்ட அவங்க தோல்வி அடைஞ்சப்பே அவ்வளோதான்ப்பா மும்பை போன தடவை மாதிரி இந்த தடவையும் விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இல்லை நாங்கள் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேக் டு ஃபார்மில் வந்திருக்காங்க. எஸ்பெஷலாக சூர்யா வந்து அடிச்சிருக்கிறாரு, என் பேட்லேயும் பால் படும் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய பேட்டிங் சொல்லுங்கள், எஸ்பெஷலாக அந்த மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நேற்று மூணு பேருமே ரொம்ப ஸ்டாரான நீட் கேம்ங்க. ஒரு டீமாக எடுத்துகிட்டு போனாங்க, அந்த இடத்துல ஒத்தந்தான் விளையாடுவேன் அப்படின்னு அங்கே சிங்கிள் பர்சனாக இருந்தால் எங்கள் டீமே எங்கள் 11 பேர் விளையாடுவோன்ற மாதிரி காட்டின மாதிரி தான் இருந்தது நேற்று. சூரியகுமார் அந்த கேப்டன்சி ஷோல்டரில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரை தாண்டி ஒரு மாதிரி அவர் ஓன் கேம் ஆட ஆரம்பிச்சார். 3-6, 4-4 இதுதான் அவரோட கேம். ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போனார். இஷான் கிஷான் கேம்லாம் பயங்கரங்க, அந்த நியூ பாலை போட்டு உரி உரின்னு உரிச்சார். அதை ஒரு 2 ஓவரில் வந்து அது செமி நியூ ஆகி ஓல்டு பாலே ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் அடித்த அடிக்கு. ஏன்னா 5-6, 5-4 பார்த்தீங்கன்னா 10 பால் அந்த இடத்துல 50 ரன் அடிச்சிட்டார் அவர், அதான் கணக்கு. ஸோ ரொம்ப அழகாக ஆடினார். அண்ட் கூடவே திலக்கும் அவரோட நீட், அவருக்கு தேவையான ஒரு 30 ரன் 40 ரன் மிடில் ஆர்டர் என்ன பண்ணுமோ அதை அழகாக அவரும் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் பேட்டிங், அவங்களோட விக்கெட் வாங்கடே எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ராஜ்யம் தான், அழகாக வின் பண்ணாங்க. பேக் டு ஃபார்ம் அவ்வளோதான். யா ஆஃப்கோர்ஸ். ஸோ அவங்களை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு கேகேஆர் எவ்வளோ தான் ட்ரை பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. அதையும் தாண்டி ஒரு சில விக்கெட்ஸையும் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ கேகேஆர் பவுலிங்கில் எங்கெங்கே கரெக்ட் பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேரை தாண்டி? எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மேஜரான இது. வருண் சக்கரவர்த்தி மேபி இன்னும் கொஞ்சம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த விக்கெட் நல்லா கொஞ்சம் ஓல்டாகி டெட் ஆன ஸ்டேஜில் தான் அவர் பவுலிங் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் ஓரளவு டேர்ன் ஏதாவது நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம், மேபி ஏதாவது 1 or 2 விக்கெட்ஸ் கொஞ்சம் விழுந்திருந்தா ஏதாவது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்திருக்கும். பட் அவர் லைக் ஆன் த கோ அவரோட சைடில் நல்லா தான் பண்ணார். 8-9 ரன்ஸ் பர் ஓவர், எக்கானமிஸ் அ டீசன்ட் எக்கானமி. மற்றபடி லைக் ஷர்மாவாக இருக்கட்டும், மற்ற போட்ட போலர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க தவிர ஒரு விக்கெட் டேக்கிங் இன்டென்ட்டோட போட்ட மாதிரி நேற்று தெரில. ஸோ அந்த நேற்று கேமில் வந்து ஓரளவுக்கு ஏன்னா 1 பேட்டிங்கில் ஒருத்தர் தான் பண்ணாங்க, எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மேபி போலிங்லேயும் அது வருமா அப்படின்னு தெரியல. இஷான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு மோரலாக லூஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, ஸோ அகைன் மும்பை இந்தியன் வந்து இன்னும் அடுத்தடுத்த மேட்சஸில் எந்த அளவுக்கு மேலே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நடந்த மேட்ச் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜிடிக்கும் ஆர்ஆருக்கும், ஆர்ஆர் இந்த சீசனில் ஃபுல் பவரில் வந்து இருக்காங்க. ஜிடி சொல்லவே வேணாம், போன தடவை கப் அடித்த அந்த ஒரு இதுலையுமே இந்த தடவை கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட மேட்ச் இந்த லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வெளிப்படுத்தியது, இது வந்து ரொம்ப டாப்பான எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வின்னர்ஸ் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்களான்ற ஒரு பாயிண்ட்டும், ராஜஸ்தான் வின் பண்ணி இன்றைக்கி அவங்க தான் ஐ திங்க் நம்பர் 1 இருக்காங்க, கரெக்டாக. ஸோ டாப் டீம்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், அந்த டாப் 2-3 டீம்ஸில் இருக்கிற ரெண்டு டீம் தான் இது. இது ஆல்மோஸ்ட் 50-50 ரேஷியோவில் தான் நேற்று இருந்தது ஆடியன்ஸ் மத்தியில். அந்த போல்லாம் வரும்போது கூட 52-48 அந்த ரேஷியோவில் தான் இருந்து வின் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 177 அப்படின்றது அந்த விக்கெட்டில் நல்ல ஸ்கோர் தான். அதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆக்சுவலாக பேட்டிங் விக்கெட், அதுவும் ஒரு 200 ரனுக்கு மேலே போயிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டவுன் இவர் கூட ஹர்திக் பாண்டே 2 டவுன் வந்துட்டார். ஏன்னா வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணுன்றதுல ஹி வாஸ் வெரி கிளியர். ஸோ அந்த இடத்துல 177ன்றது வெளிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இட்ஸ் அ குட் ஸ்கோர் பேசிக்காக. ஏன்னா 180 போது 9 ரன்ஸ் பர் ஓவர், பட் அந்த விக்கெட்டுக்கு அது ரொம்ப கம்மின்றது சேஸ் பண்ணதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 19th 5th ஓவர் அதில் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் இட்ஸ் ஈஸிலி சேசபிள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஓகே, ஸோ நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. தயாநிதி மேடம், ராணிப்பேட்டை. ஓகே சார், சொல்லுங்க. ஐபிஎல் எந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்றீங்க? நம்ம டெய்லி பார்த்துட்டு உங்ககிட்ட பிரைஸ் எல்லாம் வாங்குறோம். ஓகே, கங்கிராட்ஸ் சார், கங்கிராட்ஸ். இவ்வளவு பிரைஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். சோ இதுக்கு அப்புறம் இந்த இந்த மேட்ச்ல ஏதாவது சந்தேகங்களோ இல்ல கேள்விகளோ இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே சார், வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து அதிக விக்கெட்டுகள் யாரு சார்? சார் இன்னைக்கெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த டே தான் சார். யார் ஃபஸ்ட்டு உங்க நீங்கள் யார் சப்போர்ட் சார், சிஎஸ்கேவா ஆர்சிபியா? நான் வந்து சிஎஸ்கே சார். சிஎஸ்கே, ஓகே. நம்ம விட்டு கொடுக்க முடியாத அதை மேடம் ஆர்சிபி சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க எது சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் தோத்துருன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சைடில் மேபி எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டிசாஸ்டர்னு நமக்கு தெரியும், 2-3 கேட்ச் விட்டாரு அதெல்லாம். ஸோ இன்னும் அவர் கொஞ்சம் இதுவாக இருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, உண்மை அதுதான். ஸோ அந்த கம்பேக் மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு நேற்று ஒரு கம்பேக் மாதிரி மொயின் அலி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அது நம்ம தலை தோனி வந்து அதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாரு. தோத்தவனுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கணுன்றதுல அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். ஸோ மேபி மொயின் அலிக்கு வாய்ப்பு கொடுத்து போலிங் கொடுத்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதிகம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து நம்ம ஜிடியோட பேட்டிங் பற்றி பார்த்துடலாம் சார். அவங்களும் பெஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க, நம்ம இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் ரெண்டு டீமே ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு தான் இருந்தது. எஸ்பெஷலாக இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நேற்று ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ப்ளே வச்சு சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுங்க. அவர் வந்து ஹீஸ் கோயிங் டு ஹாவ் அ பொசிஷன் இன் இந்தியன் டீம் ரொம்ப வெரி சூன், 100% அது ஒரு நிலச்ச ஓப்பனிங் அப்படின்ற இதுக்கான ஒரு இடத்த நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு.
ஸோ அவர் வந்து ஃப்ரான்ச்சைஸிக்காக விளையாடுறாருன்னு தெரியாது, பட் அவரோட கேம் வந்து டே பை டே கேம் பை கேம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ போனால் 40-30 ஒரு ஆவரேஜ் கன்சிஸ்டன்சியில் ஹீஸ் பிளேயிங், ரொம்ப நீட்டான கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதே போல் மில்லர் கேட்க வேணாம், நீட்டான ஒரு 130-140 ஸ்ட்ரைக் ரேட் அவரோட கேம் ஆடுறாரு. ஈஸியாக அந்த வின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கிற சைடு அது. இட் வாஸ் அ குட் டீம் பேசிக்கலி. அட் த சேம் டைம் நம்ம ஆர்ஆரோட பவுலிங்கும் பார்த்தாகணும். ஏன்னா அந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து இவங்க ரெண்டு பேர் அடித்தாலும் மற்ற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் ஆகின ஒரு பெருமை வந்து ஆர்ஆரில் இருந்தது. அதில் எஸ்பெஷலாக சந்தீப் சர்மா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார், அதிக விக்கெட் எடுத்திருந்தனால அவரை பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். சந்தீப் சர்மா நமக்கே தெரிஞ்சதுதான், போன மேட்சோட ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சிஎஸ்கேல தோனியை வச்சு கண்டெயின் பண்ணி முடிச்சாரு. ஸோ அதே போல் இங்கே 2 விக்கெட் 25 ரன் அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் அங்கேருந்தே வந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச் இன்னும் சூப்பராக போட்டு அழகாக 2 விக்கெட்டை இது பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ டேஸ் கோ இவரும் பார்க்கலாம், பிரைட் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் சர்மா. ஆர்ஆரில் வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்ல போனோம் அப்படின்னா அஸ் அ கேப்டன் அட் அட் சேம் டைம் அவர் பக்கத்தில் எப்போவுமே துணையாக நிற்கக்கூடிய ஹெட் மேயர், இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு பெஸ்ட்டாக இருந்தது. அட் சேம் டைம் சந்தீப் சாம்சன் வந்து இப்போ பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாக அவரால் ஒழுங்காகவே ப்ளே பண்ண முடியல. நம்ம ஹெட் மேயர் பேசிட்டு அதுக்கப்புறம் சந்தீப் சாம்சன் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெட் மேயரோட லெவல் சொல்லுங்கள் சார். ஹெட் மேயர் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜாகவே ஒரு 160-180 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆவரேஜ் போட்டு பார்த்தாலே கடந்த 5 மேட்ச் எல்லாமே 120-130 மேலே தான். ஒரு சில மேட்ச்ல நமக்கு நேத்திலாம் பாத்தீங்கன்னா 56-26 பால் தான் அவ்வளவு ஈஸி கிடைக்கும். அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு எல்லா ஹிட்டர்ஸ்க்கும். பட் 26 பால்ல நேத்து இருந்த பவுலிங் சைடுக்கு இவர் அடிக்கிறாரு அப்படின்னும் போது எஸ் அவர் ஒரு லீக்ல போயிட்டு இருக்காரு. ஹிட் மேர் ஒன் ஆஃப் த டாப் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம், ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் நமக்கு தெரிஞ்சது தான், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மேபி எம்எஸ்டியோட பிளேஸை நிரப்பக்கூடிய ஒரு கீப்பர் கேப்டன் அப்படின்னு ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சஞ்சு சாம்சன். அண்ட் இவர் கேப்டன்சி போன மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு கான்ஃபிடன்ஸ் பெரிய லெவலில் ஏறி இருக்கும். ஸோ அதே ஃப்ளோலேயே வந்து தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே தோனியை வின் பண்ணிட்டோம் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அது இதுலேயே தான் வந்திருக்காரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ஈஸியாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேமை. அழகாக தேவ் ஆர்ஆரோட பேட்டிங்கில் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 10th ஓவர் வரைக்கும் அவங்களுடைய ஸ்கோரே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணது வந்து அது அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 53 தான் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பயே நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஓகே ஜிடி தான் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு எழுச்சி அது எந்த லெவலில் இருந்தது சார் ராஜஸ்தானோட அந்த ஒரு பேக். ஸோ இது வந்து ராஜஸ்தான்றத தாண்டி ஒரு 20 ஓவர் ஃபார்மேட்டுக்கே இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் நமக்கு தெரியுது. ஸோ 10 ஓவரில் 53 போது 90% இன்ஃபேக்ட் பிளேயர்ஸே நினச்சிருப்பாங்க இது ஒன் சைடட் கேம், அவங்க வீட்டில் தான் நினச்சிருப்பாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படின்றது தான் எங்கள் விஷயம். ஸோ பேட்டில் பட்டா 4-6 போது ரெண்டு பேர் அடிக்கிறவங்க இருந்தாங்கனாலே இந்த கேம் வில் டேர்ன் அப்சைட் டவுன், அதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் நேற்று மேட்ச். ஸோ அவங்க சைடில் எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் 10 ஓவர் 53 இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் நின்றுருக்காங்க, அழகாக முடிச்சுட்டு போயிருக்காங்க. ராஜஸ்தானோட ஸ்குவாட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுதே இந்த தடவை நிறைய வெளி டீம்ல இருந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அப்போ இந்த பிளேயர்ஸை இழந்த அந்தந்த டீமுக்கு வந்து ஒரு மைனஸாக தானே இருக்கும், கண்டிப்பாக பெரிய லாஸாக இருந்திருக்குங்க. ஏன்னா இது வந்து பெரிய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஹோம்ஒர்க் வந்து சும்மா கிடையாது. நம்ம ஈஸியாக நினைப்போம் இவனை பிட் பண்ணி வாங்கிட்டா இவனையே வாங்கலை அப்படின்னு நம்ம எங்கேயும் சொல்லுவோம். பட் அவங்க போடுற ஸ்ட்ராட்டஜி அது வந்து இட்ஸ் லைக் ஒரு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் மாதிரி, இந்த பேட்ஸ்மேன் இருந்தால் இவன் கூட இங்கே இருக்கணும், இல்லாட்டா இவனுக்கு அகைன்ஸ்டாக இவங்க போயிட்டா இவனுக்கு ரிஸ்க், அந்த ஒரு காம்பினேஷன்ஸில் தான் அந்த டீமே எடுத்திருப்பாங்க. பேலன்ஸை நீங்கள் ஒன் ஆன் ஒன் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது டீமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்ற தோணும். பட் அது ஒரு மொத்தமாக சேர்த்து பண்ணும்போது அந்த ஒரு ஒரு பிரியாணியாக வரும்போது தான் நமக்கு தெரியும் ஒரு ஒரு வெஜிடபிளாக தனியாக சாப்பிட்டா பிடிக்காது, அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ ஆஸ் எ டீம் அது வந்து ஒரு நல்ல காம்பாக்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் சைட். ஓகே, ஒரு கார்டர் லைனாக இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். கணேஷ் சார் சொல்லுங்கள். ஐபிஎல் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக நீங்கள் இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு மேம், ரெண்டு வாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. எங்களோ கேள்விகளோ இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஆர்சிபி ஹோம் ஸ்டேடியத்துல விளையாடுறாங்க, இதுவும் அவங்களுக்கு பிளஸ் அமைய வாய்ப்பு இருக்காங்க. 100% இருக்குங்க, 100%. இது வந்து மும்பை, சென்னை, ஆர்சிபி இந்த மூணு டீமுக்கும் அவங்கவுங்க ஹோம் டீம்ஸ் என்றைக்குமே பயங்கர அட்வான்டேஜ் தான். ஏன்னா அந்த ஃபேன் பேஸ் வந்து இந்த மூணு இடத்துலையும் ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஆக்ரோஷமான ஒரு பிரம்ம ராட்சசர்கள் மாதிரி நம்ம எல்லாருமே. ஸோ சிஎஸ்கேக்கு எப்படி நம்மளோட ஹோம் சைடு இருக்கோ, ஆர்சிபி அதுவும் எஸ்பெஷலி சென்னைனும் போது லேஸில் விட மாட்டாங்க அவங்க, பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய சேலஞ்சே நமக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து ஷோ பாருங்க, நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். ஹேண்ட் பவு வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிசு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார், நேற்று மேட்ச் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது இனி நடக்க போகிற மேட்ச் பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம் சார்.
ஸோ நேர்களே, நான் மறுபடியும் கொஸ்டின் அவங்களுக்காக ஒருத்தர் ஞாபகப்படுத்திடுறேன். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றில் சென்னை அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க, சரியான பதில சொல்லுங்க. ஹேண்ட்போ வழங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிசு உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று மேட்ச் பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஃபியூச்சர் மேட்ச் பற்றி நம்ம பேசலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. ஸோ மும்பை சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே எதிர்பார்ப்பு தான் இந்த மேட்ச்சுக்குமே நான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு டீம் பற்றி சொல்லுங்க. ரெண்டுமே அந்த டாப் த்ரீ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு டீம்ஸ் தான் இது. ஸோ ஃபேன்ஸ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அவங்களோட கோட்டையில் நடக்குது இன்னைக்கு. ஸோ அந்த சைடில் ஒரு விதமான ஒரு பயாஸ்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனியும் சரி, கேப்டன் அந்த இடத்துல கோலி இருந்தால் அது வேறு மாதிரி ஃபேஃப் இருக்காரு. ஸோ ஃபேஃபும் கோலியும் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிப்பாங்களா இல்லை முஸ்தஃபா பாட்டு பாடுவாங்களா எப்படின்னு தெரியல, நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப மாதிரி சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும். வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இல்லை சார், ஏன்னா இவர் அவரோட டீமில் இருந்திருக்காரு, அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு தெரியும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறதுக்கு இவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. கரெக்ட்டுங்க, அது ஒரு நார்மல் கேப்டனாக இருந்தால் பரவாயில்ல, பட் எம்எஸ்டி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேப்டன்றதுனால தான் நம்பர் ஒன் கேப்டன்ற மாதிரி ஹி வாஸ் இன் திஸ் எரா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் ஹெட் ஆன் ஹெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 30 இது வரைக்கும் விளையாடிருக்காங்க அதில். ஸோ அதில் மேஜர் பார்த்தீங்கன்னா ரேஷியோ பாருங்கள், 2:1 அப்பர் ஹேண்ட். எங்கேயோ 19 கேம் நம்ம வின் பண்ணியிருக்கோம், 10 தான் பெங்களூர் அண்ட் 1 வந்து தே டென்ட் ஹேவ் அ ரிசல்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 2:1 ரேஷியோவில் இருக்கும். இன்றைக்கி வெரி வெரி க்ரூஷியல், ஏன்னா இது வந்து கடைசி தடவை எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்டி அண்ட் கோலி ஏ கோயிங் டு பிளே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷனில், மேபி குவாலிஃபை ஆனால் ரெண்டு பேரும் ஆகலாமான்றதே ஒரு அசம்ஷன் தான். மேபி இது லாஸ்ட் டைமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில். ரொம்ப நல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச்சு, எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுவும் ஃபேன் பேஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30% அங்கே சென்னை கிரௌடும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஸ்டேடியம், நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எக்ஸைட்டடாக தான் இருக்குது இந்த மேட்ச். ஏன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்னதான் ஃபேப் இந்த பக்கம் இருந்தாலுமே கூட நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பக்கம் விராட் கோலியா இல்லை வந்து தோனியா அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய பாயிண்ட் ஆஃப் வியூம் இருக்குது. ஸோ இதில் வந்து தோனியாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக விளையாடி எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஸோ இவருடைய அது ஒவ்வொரு டீமுக்கு விளையாடும் பொழுதும் இப்படி இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி வச்சுப்பாங்களோ சார்? இல்லை அது வெரி ட்ரூ மைண்ட் செட்டுன்றதோட, ஏன்னா இப்போ இது வந்து சச்சின்லாம் முன்னாடி சொல்லுவார், பாகிஸ்தான் வரும்போது அந்த இடத்துல ஒரு துப்பாக்கியோடு எடுத்துன்னு கூண்டு போடுற மாதிரி தான் இருக்குது, நாங்கள் அதை வந்து திருப்பி அதை அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூவில். அது மாதிரி தான் இப்போ இது பார்க்கும்போது ஆர்சிபின்னும் போது நம்மளே அறியாமல் ஒரு ப்ரெஷர் தான், ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு வெறி தான். நார்மல் மேட்சுக்கும் ஒரு சிஎஸ்கே எம்ஐ சிஎஸ்கே ஆர்சிபின்னும் போது அதோட ஒரு அந்த ஃபயர் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் எம்எஸ்டி அவர் அதெல்லாம் காட்டல, எமோஷன்ஸாக காட்டலனாலும் ரன்ஸ் நமக்கு காட்டி கொடுக்குது, எஸ் அவர் அதிகமாக தான் இருக்குது. அதே போல் அந்த இடத்துல கிங் விராட் கோலி தான் அதிகமாக இருக்கு. ஆமாம் கரெக்ட், ஆமாம் நீங்கள் ஆர்சிபி சப்போர்ட் மறந்துட்டேன். அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம இந்தியன் கேப்டன் பெருமையாக சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பிளேயர் பேட்ஸ்மேன். ஸோ 979 ரன்ஸ் சும்மா கிடையாது, ரன் மிஷின் அப்படின்னு சும்மா சொல்லலை அவரை. அவரோட கேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ், ஒவ்வொரு கேம்லயும் ஒவ்வொரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு சார். இவரோட ரெக்கார்ட் எழுதுறதுக்கே புடுக்குது இந்த பேரும் போல, அந்த அளவுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நீட் பிளேயர், ஸ்ட்ரைக் ரேட் 125 ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிருக்காரு சிஎஸ்கே கூட. அந்த வெறி இருக்க தான் செய்யும், அதை எதுவும் சொல்ல முடியாது. என்னதான் கட்டி பிடிச்சி அண்ணா தம்பின்னு பழகினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்தாலும் சிஎஸ்கே ஆர்சிபினா அது ஒரு ரத்த பூமி தான் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ தோனி வந்து சின்னசாமி கிரவுண்டில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 10 பார்த்தோம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸ்லையுமே 50 அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. அப்போ அந்த கிரவுண்ட்லேயே வந்து ஒரு சில கிரவுண்ட்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், இல்லை வந்து இந்த கிரவுண்டில் இவ்வளோ அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும். சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாங்க, இப்போ தோனி மாதிரி பெரிய பெரிய ஹிட்டர்ஸ்க்கு ஒரு சில விக்கெட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சைட் விஷன் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு சைட் ஆஃப் த பவுண்டரி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் சின்னசாமி ஸ்டேடியம். அண்ட் இன்னைக்கு ஆட போகிற பிச்சு வந்து இது வரைக்கும் ஆடாது, இந்த 2-3 மேட்ச்சில் ஆடாத ஒரு பிச்சு தான், தனியாக ரைட் கார்னரில் இருக்க ஒரு தனி பிச்சு அது. ஸோ ஒன் சைட் ஆஃப் த பவுண்டரி ரொம்பவே கிட்ட இருக்கும். ஸோ அந்த சைட்லேருந்து பேட் பண்ணும்போது எம்எஸ்கே லெக் சைட் ரொம்ப சின்னதாக இருக்கும், கிரவுண்ட் விட்டு வெளில அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதில் 100% வில் டூ சம் ஒண்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 ஆல்மோஸ்ட் 90-92 கிட்டே வச்சிருக்காரு அவரோட ஆவரேஜ், விச் மீன்ஸ் ஹாஃப் சென்ச்சுரிஸ் நிறையா வந்திருக்கு இந்த இடத்துல. மேபி இன்றைக்கும் அதையே நம்ம எதிர்பார்க்கலாம். பட் தோனி அப் த ஆர்டர் ஆடணுங்க, ஏன்னா 8th நம்பர் 8 வரதுக்கு ஒரு 2-3 வந்தால் மேபி ஃபேன்ஸ் கிட்டையும் சரி ஆடியன்ஸ் கிட்டையும் சரி அஸ் எ டீமும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓவரால் ரன் அன்னைக்கு மாட்டிச்சுன்னா அவரோட டே தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் லாஸ்ட் மேட்ச்லாம் நமக்கு தெரியும், லோ ஃபுல் டாஸில் 2 அடிச்சார், தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் வேறு, அந்த இடத்துலலாம் யாராலையும் அடிக்க முடியாது. ஸோ சம்திங் இஸ் அவுட் ஆஃப் த லீக். இன்றைக்கி அவர் அப் த ஆர்டர் வரணுன்றது எனக்கு ஆசை பர்சனலாக. வந்தார்னா அ டேஷிங் கேம்
இருக்காங்க. இதுல ரன் ரேட் அதிகமா வின் பண்ணக்கூடியவங்க தேர்ட் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எல்லாருமே அங்க மூணு வின் பண்ணவங்க எல்லாருமே தே வேர் இன் 6 பாயிண்ட்ஸ். அஞ்சு மேட்ச் விளையாடி மூணு வின்னு தான். இன்னைக்கு ஆட போற மேட்ச்ல வின் பண்றவங்க ரன் ரேட் நல்ல பெரிய மார்ஜின்ல வின் பண்ணாங்கன்னா தே கேன் கோ டு தி தேர்ட் பொசிஷன். ஸோ அஞ்சு ஆறுல இருந்து நாலு அஞ்சுக்கெல்லாம் போக போறது இல்லை. வின் பண்றவன் டைரக்டா நல்ல ரன் ரேட்னா தேர்ட் பொசிஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிறது அப்செட் டவுன் நைட் 12 மணிக்கு ஆகும். ஸோ அது வந்து இப்போ நம்ம உத்து பார்த்தா எல்லாருமே 2-2-2-2 இருக்கு பாருங்க. டெல்லியை தவிர இதில் எல்லாருமே நாலு மேட்ச் விளாண்டவங்க யார் வின் பண்ணுறாங்களோ தே ஹாவ் த எய்த் பொசிஷன் நைன்த் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேம் இன்னைக்கு வெரி வெரி க்ரூஷியல். நீங்கள் சொன்ன மாதிரி ரன் ரேட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அது நிறைய பேர் இத்தனை நாள் நான் தான் அது பாயிண்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்டேஜ் 20-25 மேட்ச் ஆனதுக்கப்புறம் ரன் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ரெண்டு டீமோட ஸ்குவாட்ஸ் ஒரு தடவை நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். சிஎஸ்கேவாக இருக்கட்டும் இல்லை ஆர்சிபியாக இருக்கட்டும், சிஎஸ்கேல ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பிளேஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இருக்க ஓகே ஃபஸ்ட்டு ஆர்சிபி போட்டாங்க பார்த்தீங்களா, எங்கள் டீமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எது ஆர்சிபி சப்போர்ட்டுங்க அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்சிபியில் இந்த டீம் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது இல்லைங்க. இது நல்ல பியூட்டிஃபுல் சைடாக தான் இருக்குது. நீங்கள் அந்த டாப் த்ரீ பார்த்தீங்கன்னா இப்போ டூப்ளேசி வந்துட்டு கோலியாக இருக்கட்டும் மேக்ஸ்வெல். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிட்டிங் காம்பினேஷன்ஸ் தான். ஸோ லோ ரோம்ல ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அந்த ஒரு ஒன் டவுன் டூ டவுனுக்கு அவர் வந்து ஹீஸ் அ வெரி ரைட் பொசிஷன். அண்ட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் நிறைய கொஞ்சம் சின்ன ஒரு நெகட்டிவ் ஆஃப் எரர்ஸ் மைனஸ்கல் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அஃப்கோர்ஸ் இந்த கேம் தமிழன் அப்படின்னும் போது போன அஸ்வின் எப்படி ஃபுல் ஃபார்மாக கொடுத்து உயிரை கொடுத்தாரோ இவரும் அதை கொடுத்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் அதே போல் சிராஜ் சொல்லியே ஆகணுங்க, ஒன் ஆஃப் த டாப் போலர்ஸ் இன்னைக்கு. அதில் அவரை மறுக்கிறதுக்கு இதுவே கிடையாது. அண்ட் நம்ம கூட பேய் மாரி போட போகிறாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ட் கூட பட்டேலோட சப்போர்ட், எஸ் இட்ஸ் அ கம்பைன்ட் நல்ல சைடாக தான் இருக்கும். இதில் மாற்றுறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் திங்க் இன்ஜுரிஸ் இல்லை அப்படின்னா இதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த ஃப்ளோவில் வித் த ஃப்ளோ அவங்க போவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதே மாதிரி நம்ம சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ஸையுமே நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேலையும் அதே 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா சார்? இருக்குங்க, எஸ் கரெக்ட். அம்பத்தி ராயுடு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல எடுப்பாரான்னு தெரியல. ஓகே, ஸோ அவரு எனக்கு ஒரு இது மொயின் அலி பண்ண பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிருக்கணும். எம்எஸ் மேபி அவர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறதுனால திருப்பி விளையாடுன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்து கையை பிடிச்சி மேலே தூக்குறாரா இல்லை அவரை தூக்கிட்டு ஸ்வாப் பண்ணி வேற ஏதாவது பிளேயர் உள்ள கொண்டு வராங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. ஜட்டு கொஞ்சம் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் நிறைய எதிர்பார்க்கணும். ஸோ ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆர்சிபி கூட எல்லாருக்கிட்டையுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் டாப்ல இருந்திருக்கு. ருத்ராஜ் லாஸ்ட் மேட்ச் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ வி ஆர் வெயிட்டிங், பார்க்கும். ஓகே சார், இப்போ அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பாலாஜி மேம். ஹலோ பாலாஜி, சொல்லுங்க பாலாஜி. ஐபிஎல் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே, உங்க ஷோ ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் எம்எஸ்டி கேப்டன்றதுனால நம்ம அந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டியது நிறையா விஷயம். ஏன்னா அவர் வந்து யார் ஃபெயிலியராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹி கிவ்ஸ் அ பாத், ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணு இதான் உனக்கு வார்னிங் அப்படின்ற மாதிரி கூட இது கொடுக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் கிடையாதுங்க, நல்ல சைடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ சேம் சைடை கண்டினியூ பண்ணி அந்த மொமெண்டம் அப்படியே போகணுன்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் அண்ட் கோலியோட டிசிஷன்ஸாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து ஷோ பாருங்க. ஹேண்ட் பேக் வழங்கக்கூடிய சூப்பரான பிரைஸ் உங்களுக்காகவும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் ஆக்சுவலாக யூடியூப் சேனல் மூலியமாக யார் வின் பண்ணுவாங்க இல்லை யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் இந்த போலிங் நான் மட்டும் பார்க்க மாட்டேன், கண்ணை முடிப்பேன். ஏன்னா வந்து எல்லாருமே சிஎஸ்கே மேலே இருக்கிற ஒரே பாசத்துக்காக மட்டும்தான் அவ்வளோ போலிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் இன்றைக்கி? இல்லைங்க, கரெக்ட் தான். ஏன்னா ராயல் சேலஞ்சஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். நம்ம ஆஸ் அ ஃபேன் பேசணும் அப்படின்னா யார் யார் பிடிக்கும், எம்ஐயா சிஎஸ்கேவா ஆர்சிபியானா அந்தந்த ஃபேன் பேஸ்க்கு இது பண்ணுவோம். மேபி உங்கள் கருத்து ரொம்ப நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற இதுக்கு ஏன்னா பவுலிங் சைடில் கொஞ்சம் வீக் தாங்க, நம்ம அதை ஒத்துட்டே ஆகணும். தே ஆர் ஆன் அ வெரி ஹையர் அப்பர் பொசிஷன். ஸோ அந்த பவுலிங் சைடில் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஆஸ் அ டீம் கம்பைண்டாக ஒரு இதை பார்க்கும்போது
ஆர்சிபி நிஜமாவே ஒரு நல்ல சைடு தான். சிஎஸ்கே பிடிக்கணும்னு மனசு சொன்னாலும் ஃபேக்சுவலாக பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்சிபி தே ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட். இதை கம்ஃபர்டபுளாக நம்ம சிஎஸ்கே வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட தாட் தப்புன்னு நம்ம ஒத்துக்கலாம். பட் வெரி மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்கலாம். சென்னை அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார் அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கான பதில் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிராவோ 154 விக்கெட் எடுத்திருக்காரு 2011 2022 11 வருஷத்துக்குள்ள இவ்வளவு விக்கெட்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத போன்ற தகவல். ஆனால் இப்படிப்பட்டவர் இந்த தடவை பின் ஸ்டோக்கர் வச்சுட்டாங்களே அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளுக்கு உள்ள விளையாட விட்டுருக்கலாம் அப்படின்னு யா கோச்சாக இருக்கார் அவர். எனிவே ஸோ இதான் எனக்கான ஆன்சர். ஸோ நேற்று வந்து வின் பண்ணவங்களை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க, பட் எங்களால் ஒரு ஆளுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குலுக்கு சீட்லாம் போட்டு செலக்ட் பண்ணதில் ஜான் சென்னை அப்படிங்கிறவர் தான் நாங்கள் வெற்றியாளராக இன்றைக்கி அறிவிக்கிறோம். ஸோ தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹேண்ட்பேக் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு இதே ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை.